ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7-4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். சின்ன டிசைன் கோலம் தான். கால நேர அவசரத்துக்கு ரொம்ப சீக்கிரம் நம்மளால் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏழு, ஆறு, அஞ்சு, நாலு எடப்புள்ளி வச்சுருக்கேன். இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போமா? சுற்றி 6 புள்ளி இருக்குது, அதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற 6 புள்ளியோட கீழே இருக்க ஒரு புள்ளியும் சேர்த்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுக்கும் கீழே 2 புள்ளி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2வது புள்ளிக்கு ஒரு கம்பி எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் இந்த பக்கம் 2 புள்ளி இருக்குல்ல, இந்த 2வது புள்ளிக்கு நடுவில் அந்த புள்ளி இருக்குது, அதை விட்டுட்டு அடுத்த புள்ளிக்கு நம்ம வரோம். இப்போ 6 பக்கமும் போட்டாச்சு. அடுத்தது இங்கே 2 புள்ளி இருக்குது பாருங்கள், இடையில இடையில் இந்த 2 புள்ளிக்கு இடையில் இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து ஒரு சுற்று, அதே போல் இந்த 1 புள்ளியிலேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து ஒரு ரவுண்டு. இந்த 2 புள்ளிக்கு இடையில் இங்கேருந்து வருது, இந்த 1 புள்ளியிலேருந்து கீழே வருது. இந்த 2 புள்ளியையும் இதோட இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஆரோ மாதிரி வருது. இப்போ இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஹாஃப் சர்க்கிளாக போடுறோம். இதுக்கு கீழே இதே போல் இன்னொரு இது. இப்போ இந்த முதல் கோட்டை இதோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2வது கோடு போட்டோம்ல, அதை இந்த புள்ளிக்கு கீழே வந்து இதோட ஜாயின் பண்ணுவோம். இப்படி ரவுண்டா இதுக்கு கீழே அழகுக்காக ஒரு 2-3 ரவுண்டு போட்டிருக்கேன். நடுவில் இதை சுற்றி ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம்.
ரொம்ப ஈஸியான கோலம். பிகினர்ஸ் கூட போட முடியும். அதில் எந்த சிக்கு இது கஷ்டம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ரங்கோலி நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.